ஹலோ யூரியன், நான் உங்க பாலா பேசுறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெட்டி கிளிகள் எப்படி திடீர்னு இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்ததுங்க. இந்த வெட்டி கிளிகள் ஏன் நாடு விட்டு நாடு கடந்து விவசாய நிலங்களை அழிக்குதுங்க? இந்த வெட்டி கிளிகள் எப்படி கோடி கணக்குல பெருகுதுங்க? இதனுடைய வாழ்க்கை முறைதான் என்ன? இதனால மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். நாம வாழுற பூமிய சரிசமமா அஞ்சு பங்குகளா பிரிச்சா அதுல ஒரு பங்கு முழுக்க வெட்டி கிளிகள் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வுல குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல நாம ஒரு பக்கம் கொரோனா வைரஸை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பதற்றமான நிலையை உருவாயிருக்கு. இதற்கிடையில இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு, அதுதான் இந்த வெட்டி கிளிகள். இந்த வெட்டி கிளிகள் என்ன பண்ணிட போகுதுன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இதுங்க பெரிய அளவுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இத பொதுவா பாலைவன வெட்டி கிளிகள் தான் சொல்லுவாங்க. இதுங்க எல்லாம் பாலைவனம் அதிகமா இருக்கிற அரபு நாடுகள்ல தான் அதிகமா காணப்படும். காத்து அடிக்கிற திசையில இந்த வெட்டி கிளிகள் எல்லாம் டிராவல் பண்ணும். அப்படிதான் நாடு விட்டு நாடு இந்த வெட்டுக்கிளிகள் டிராவல் பண்ணுதுங்க. அரபு நாடுகள் வழியா பாகிஸ்தானுக்குள்ள வந்து இப்போ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியான பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலத்துல கோடி கணக்குல இந்த வெட்டுக்கிளிகள் இப்போ இந்தியாக்குள்ளேயும் வந்துடுச்சுங்க. பொதுவா நாம பார்க்கக்கூடிய வெட்டுக்கிளிகள் எல்லாம் கிராஸ் ஓப்பர்னு சொல்லக்கூடிய வகையை சேர்ந்ததுங்க. இதனால நமக்கு பெரிய அளவு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படதில்லை. ஆனா இப்போ இந்தியாக்குள்ள கோடி கணக்குல படையெடுத்து வந்திருக்கிற இந்த வெட்டி கிளிகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இதுங்க லோகஸ்ட் என்ற பெயரால அழைக்கப்படுதுங்க. வெட்டி கிளிகள்ல 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. இதுல ஒரு வகைதான் இந்த லோகஸ்ட். லோகஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த வகையான வெட்டி கிளிகள்ல மட்டும் 22 வகையான வெட்டி கிளிகள் இருக்கு. இந்த 22 வகையான வெட்டி கிளிகள்ல ஒண்ணுதான் இந்த பாலைவன வெட்டி கிளி. இப்போ நாம சந்திக்கிற இந்த பாதிப்புக்கு இந்த பாலைவன வெட்டுக்கிளி தான் காரணம். இது ஒரு வகையான லோகஸ்ட் வெட்டுக்கிளியை சேர்ந்தது. இந்த லோகஸ்ட் வகையான வெட்டுக்கிளிகளால மட்டும்தான் பெரிய அளவுல படையெடுத்து வர முடியும். இந்த லோகஸ்ட் வகையான வெட்டுக்கிளிகள் ஏற்படுத்தக்கூடிய அழிவு எந்த அளவுக்கு இருக்கும்னா, இதுங்க கண்ணுல படக்கூடிய பச்சை பசியில் இருக்கிற எல்லா வகையான தாவரத்தையும் இதுங்க அழிச்சிடும். இந்த வகையான வெட்டுக்கிளிகளுடைய உணவு தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால இவைகள் எல்லாம் விவசாயத்துக்கு மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. இந்த வெட்டி கிளிகளால எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னா, உலக மக்கள் தொகையில 10% மக்கள் உணவு இல்லாம பட்னியா இருக்கிற அளவுக்கு இந்த வெட்டி கிளிகளால பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு வெட்டி கிளிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ற குழு தெரிவிச்சிருக்காங்க. நாம வாழுற பூமிய அஞ்சு பங்குகளா பிரிச்சா அதுல ஒரு பங்கு முழுக்க இந்த வெட்டி கிளிகள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம். இப்படி கோடி கணக்குல இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வந்தா, அங்க இருக்கிற அதி தீவிரமான பிரச்சனையையும் அழிவினுடைய ஆரம்பத்தையும் அங்க ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாட்டையும் நாம புரிஞ்சு கொள்ளது அவசியம். இந்த லோகஸ்ட் வெட்டுக்கிளிகள்ல மொத்தம் 22 வகை இருக்கிறதுனால இதனுடைய வாழ்க்கை முறை வேற வேற மாதிரி இருக்கு. இந்த வெட்டுக்கிளிகளுடைய வாழ்நாள் ஆயுள் எவ்வளவு காலம்னு பார்த்தா, சில வகையான வெட்டுக்கிளிகள் சில வாரங்கள் வரைக்கும், சில வகையான வெட்டுக்கிளிகள் பல மாதங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதா இருக்கு. இந்த வகையான வெட்டுக்கிளிகள் எல்லாம் குறைஞ்சது 90-120 எண்ணிக்கை வரைக்கும் அதனுடைய முட்டைகளை இடும். நம்ம இந்தியாக்குள்ள வந்திருக்கிற இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளுடைய ஆயுள் காலம் குறைஞ்சது 2.5 மாதத்திலிருந்து 5 மாதம் வரைக்கும் உயிரோட வாழும்னு சொல்லப்படுது. இந்த லோகஸ்ட் வகையான வெட்டுக்கிளிகள் இந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இந்த வெட்டுக்கிளிகளுடைய வாழ்க்கை முறைய ரெண்டா பிரிக்கலாம். அதுல ஒண்ணு தனித்தனியா வாழக்கூடிய பருவம், இன்னொன்று எப்போது வேண்டுமானாலும் ஆக்ரோசமான படையெடுப்பாக இது மாறும். இந்த வெட்டுக்கிளிகள் ஏன் இப்படி படையெடுத்து வருதுங்கன்னா, ஏதோ ஒரு வறட்சி காலத்துல இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் சேர்ந்து வாழற சூழல் உருவாக போதுன்னு அர்த்தம். குறைஞ்ச தாவரம் இருக்கிற இடத்துல பல வெட்டுக்கிளிகள் உணவுக்காக முட்டி மோதும் போது அங்க ஒரு போட்டியானது உருவாகுது. அப்போது இந்த வெட்டுக்கிளியினுடைய உடம்புல செரோட்டினின் என்ற வேதிப்பொருள் சுரக்குது. அந்த வேதிப்பொருள் சுரக்க தொடங்கி 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த வெட்டுக்கிளியினுடைய வாழ்க்கை முறையில நடவடிக்கைகளிலும் பல வேறுபாடு ஏற்படுது. அதற்கு அடுத்த வரும் தலைமுறை வெட்டுக்கிளிகள் தங்கள் பெற்றோர்களை போல் இல்லாமல் அங்கும் இங்கும் சென்று பல அழிவுகளை ஏற்படுத்தும் வெட்டிக்கிளிகளாக மாறிவிடுகின்றன. ஆனா
இதுக்கு அடுத்த தலைமுறையில வரக்கூடிய வெட்டுக்கிளியும் இதே போல ஆக்ரோஷமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இப்போ இந்த வெட்டுக்கிளிகள் ஏற்படுத்துற அழிவிலிருந்து மீள்வதற்கு வழி இருக்கான்னு பார்த்தா, தற்போது வெட்டுக்கிளிகளிடமிருந்து விளை நிலங்களை காப்பாத்த இந்தியா ட்ரோன் மூலமாகவும் இந்திய போர் விமானங்கள் மூலமாகவும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறாங்க. ஒரு ஒரு வெட்டுக்கிளியா தேடி சென்று அழிக்க முடியுமானா? அது முடியாத காரியம். இதனால இந்த வெட்டுக்கிளிகளையும் முழுமையா கட்டுப்படுத்துதல் என்பது முடியாத காரியம். இந்த வெட்டுக்கிளிகள் கோடி கணக்குல படையெடுத்துட்டு வரத தடுக்க எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் இல்லை. பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதனால எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் பார்க்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளை லோ கான்சன்ட்ரேஷன்ல பயன்படுத்த வேண்டும். இதனால விளை நிலங்களுக்கும் விளை பொருள்களுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கண்ணு மண்ணு தெரியாம ஆகாயத்திலிருந்து தெளிக்கப்படுவதால நிலம், நீர், காற்று, மண் இதையெல்லாம் பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு தேவையான நல்ல பூச்சிகளும் இதனால அழிந்து போகுது. வெட்டுக்கிளிகளை மட்டும் அழிக்கிற மாதிரி தனியாக எந்த மருந்தும் இல்லாததுனால இந்த பூச்சிக்கொல்லிகளால மற்ற உயிரினங்கள், பறவைகள், நல்ல பூச்சிகள், விலங்குகள், விவசாயத்துக்கு பயன்படும் நல்ல பூச்சிகளும் இதனால் பாதிக்கப்படுது. இந்த லோக்கஸ்ட் வகையான வெட்டுக்கிளிகளால தமிழ்நாடுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுமானா? பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது இப்போ டெல்லியில இருந்து கர்நாடகா வழியா தமிழ்நாடு, கேரளா மற்ற மாநிலங்களுக்கும் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. இந்த லோக்கஸ்ட் வகையான வெட்டுக்கிளிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதனுடைய தன்மையை தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் முக்கியமானது. அப்பதான் இதுங்களை நம்மளால அழிக்க முடியும். இந்த வெட்டுக்கிளிகளை எதிர்கொள்ள நாம தயார் நிலையில இருக்கணும். இந்த வெட்டுக்கிளிகளை பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுங்க ஏற்படுத்துற இந்த பாதிப்புகள் இருந்து நாம மீண்டு வர முடியும். இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் தமிழ்நாடை நோக்கி படையெடுத்து வராதுன்னு நாம நம்புவோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.